வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆவி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அதோட உங்களால் முடிந்த வரை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா திருச்சி பார்ப்போம். ஸோ திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெடில் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் பிஎன்ஐ சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,600 39,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக மேனேஜர் மார்க்கெட்டிங். ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு வேகன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 9,300 34,800. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங் கலடுங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 9,300 34,800. ஸோ அதுக்கடுத்தாக டிரைவர் ஹெச்விடி எல்விடி. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 5,200 20,200 கலடுங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/2/2019. மேலும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்கள்லாம் செல்ஃப் அட்டஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரைட்டுங்களா, நீங்கள் அனுப்பும்போது ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அல்லது ஸ்பீடு போஸ்ட்டோ நீங்கள் அனுப்பணும். ஸோ இல்லை எதெல்லாம் அனுப்பணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ ஸோ அதுக்கான இந்த சர்டிஃபிகேட் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ அதாவது டிடி ஒரிஜினல் டிடி அனுப்பிச்சி விடணும், ரைட்டுங்களா. செல்ஃப் அட்டஸ் என்வலப் 3, சைஸ் பார்த்தீங்கன்னா 27x11 சென்டிமீட்டர். ஸோ அதுக்காக 2 ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் அதை அனுப்பின்ட்டுருக்கோம், மறந்துடாதீங்க. கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸ் ஒன்று, கேண்டிடேட்ஸ் காப்பி ஒன்று. ஸோ 2 ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு தேவையான காலங்களை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்கும். அதோட போஸ்ட் கார்டு, செல்ஃப் அட்ரஸ் போஸ்ட் கார்டு. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. ஸோ ரைட்டுங்களா. ஸோ இதான் அந்த 2 ஆல் டிக்கெட், இது கேண்டிடேட்ஸ் காப்பி ஒன்று, ஆஃபீஸ் காப்பி ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு நேமு அட்ரெஸ்ஸு. ஸோ தேவையான காலங்கள் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ரைட்டுங்களா, மற்ற காலங்களும் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா A4 சைஸில் ஒரு கவர் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த சின்ன கவர்லாம் உங்களுக்கு அது அந்தளவு வராது, ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் வச்சு அதை மடித்து அதை அனுப்பணும், அது அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா A4 சைஸு கவர் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க கடையில். ஸோ அந்த A4 சைஸ் கவர் வாங்கிக்கிங்க. அந்த கவருக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா இந்தமாரி எழுதுங்க, அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப். ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ டிரைவர்னால் டிரைவர்னு எழுதுங்க. ஸோ ரைட்டுங்களா, இது அப்படியே எழுதுங்க, நீங்கள் எதுவும் பண்ணுறாதீங்க. ஸோ அப்படியே எழுதுங்க, 2 போட்டு அந்த அட்ரஸ் எழுதுங்க. ஃப்ரம்ன்றத்தில் உங்களுடைய அட்ரஸை எழுதுங்க. ஸோ ரைட்டுங்களா, வந்துடாதீங்க. A4 சைஸ் கவர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதில் வச்சு அனுப்பினா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரைட்டுங்களா. நீங்கள் வந்து அந்த சின்ன கவரில் எல்லாத்தையும் மடித்து அப்புறம் அதுக்குள்ளே டிடி வச்சு அது அதுக்குள்ளே ஒரு கவரை வச்சு அனுப்புறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ரைட்டுங்களா, போய் நீட்டாக அனுப்பிச்சிட்டு போங்களா, ரைட்டா. ஸோ அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு போஸ்டிங்கான கல்வி தகுதி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் பிஎன்ஐ. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, டிகிரியில் வந்து நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் வந்து முடித்திருக்கணும், வெட்டினரி கவுன்சிலில் வந்து நீங்கள் பதிவு செய்திருக்கணும், ரைட்டுங்களா. மேனேஜர் மார்க்கெட்டிங். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, டிகிரி வித் எம்பிஏ அல்லது எனி டிகிரி அண்டு 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. அதுக்கடுத்த டெபியூட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, டிகிரி இன் எம்பிஏ ஆர் பிபிஏ ஆர் 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து முடித்திருக்கணும். டிரைவர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த மினிமம் பார்த்திங்கன்னா அது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ இதை கூடுதல் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் எப்பயும் போல தான். ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 இருக்க வேண்டும்,
அனைத்து கம்யூனிட்டிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் பிஎன்ஐ, மேனேஜர் மார்க்கெட்டிங், டெபியூட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மூன்று விதமான பதவிகளுக்கான மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30. டிரைவர், ஸோ இதற்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35, எம்பிசி, டிஎன்சி, பிசி 32, ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, முதல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டு 85, ஓரல் டெஸ்ட்டு 15, 100 மார்க் டோட்டலாக. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா டிரைவர் செலெக்ஷன் வில் பி மேடு பேஸ்ட் ஆன் தி டெஸ்டிங் ஆஃப் தியர் டிரைவிங் அபிலிட்டி ஒன்லி ஆஸ் ப்ரெஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தி காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட்ல வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,700, காலியிடம் 1. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எனி டிகிரி வித் எம்பிஏ அல்லது எனி டிகிரி வித் 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. மேனேஜர் வெட்டினரி பிஎன்ஐ, சம்பளம் பார்த்தீங்கன்னா 55,500, காலியிடம் 1. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் வந்து முடித்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்த வெடியர் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த டெபியூட்டி மேனேஜர் டெய்ரிங், சம்பளம் 35,900, காலிடம் 3. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் டிகிரி வித் ஐடிடி, என்டிடி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டெய்ரி சயின்ஸ் டெய்ரிங் அல்லது பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங். ஸோ அதுக்கடுத்தாக டெபியூட்டி மேனேஜ் சிஸ்டம், சம்பளம் 35,900, காலிடம் 1. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று முடித்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த டெபியூட்டி மேனேஜர் சிவில், ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900, காலியிடம் 1. ஸோ அதுக்கடுத்தாக இதற்கான குவாலிஃபிகேஷன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கடுத்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700, காலிடம் 4. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஐடிஐயில் எந்த ட்ரேட் ஆனாலும் முடித்திருக்கலாம். ஸோ ரைட்டுங்களா? ஸோ இந்த இரண்டுமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள், ரைட்டுங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஜாபு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஓசி, எம்பிசி, பிசி பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கடுத்த விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/2/2019. ஸோ மேலும் நம்ம கூடுதல் தகவல் பார்ப்போம். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கிறீங்களோ ஸோ அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். ஸோ 2 ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் காப்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் காப்பி. ஸோ இந்த 2 ஆல் டிக்கெட்டையும் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைத்து அனுப்பணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கடுத்த டிடி, ஸோ இந்த 250 ரூபாய் டிடி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டிடியை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ அதுக்கடுத்த செல்ஃப் அட்டஸ்ட் என்வலப் 3 வைக்க வேண்டியிருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 27x11 சென்டிமீட்டர். செல்ஃப் அட்டஸ்ட், போஸ்ட் கார்டு, ஃபோட்டோ 3, ரைட்டுங்களா? ஸோ இதான் அந்த ஆல் டிக்கெட் கேண்டிடேட்ஸ்க்கு. இதில் அந்த பாக்ஸ் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிடுங்க, நேம், அட்ரஸ்ஸு. ஸோ தேவையான காலங்கள்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இல்லை இந்த இருக்கு பாருங்கள், இதை என்ன பண்ணுறீங்கன்னா A4 சைஸ் கவர் வாங்குங்க. ஸோ அந்த கவரில் அனைத்து அப்ளிகேஷன் ஃபார்மு, ஸோ அந்த தேவையான சான்றிதழ்லாம் அனைத்து அனுப்பும். அந்த ஏஃபோர் சைஸ் கவரில் மேலே இதில் எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அதே எப்படி எழுதுங்க. அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், ஸோ எந்த நீங்கள் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அப்படி அப்ளை பண்ணி எழுதுங்க. ஓகே, அப்படியே அந்த அட்ரஸ்மெண்ட் நம்பர் அப்படி எழுதுங்க. 2 போட்டு அப்படியே எழுதுங்க. ஃப்ரம்ன்றதில் உங்களுடைய அட்ரஸை எழுதுங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜர் வெட்டினரி பிஎன்ஐ, டெபியூட்டி மேனேஜர் டெய்ரிங், டெபியூட்டி மேனேஜர் சிஸ்டம், டெபியூட்டி மேனேஜர் சிவில். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ ரைட்டுங்களா? ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30.
ஸோ அதுக்கடுத்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி 35, எம்பிசி டிஎன்சி பிசி 32, ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதுக்கடுத்தாக டிஃப்ரெண்ட் எப்படி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் வந்து 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃப் டூ. ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரிட்டர்ன் டெஸ்ட்டு 85 மார்க்ஸு, ஓரல் டெஸ்ட்டு 15 மார்க்ஸு. ஸோ ரைட்டுங்களா, இதில் கூட விவரங்களும் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னு டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு, என்னென்னலாம் இணைத்து அனுப்பணும்னு, எவிடன்ஸ் ஆஃப் டேத் ஆஃப் பர்த்து சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிப்ளமோ இன் ஐடிடி என்டிடி டிகிரி பிஜி டிகிரி வித் ஆல் மார்க் ஷீட்ஸ். ஸோ அதுக்கடுத்தாக்க ஃபார் மேனேஜர் வெட்டினரி போஸ்ட்டு, இந்த வெட்டினரி கவுன்சிலில் பதிவு செய்த சான்று நீங்கள் அனுப்பணும், ரைட்டுங்களா. ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் எதுவும் அனுப்பிடாதீங்க. ஜெராக்ஸில் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் நீங்கள் பண்ணணும், வந்துடாதீங்க. எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்கள் பிஎஸ்டி வந்து படித்தனா அதுக்கான இது, எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிகிரி சர்டிஃபிகேட், ஸோ ரைட்டுங்களா. ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பான்சர் கேண்டிடேட்ஸ், செல்ஃப் அட்ரஸ் போஸ்ட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3, டிடி. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தி காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியனில் மேனேஜர் போஸ்டிங் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜர் இன்ஜினியரிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,700, காலியிடம் 2. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, டிகிரியில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஏதாவது ஒன்று முடித்திருக்க வேண்டும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் அண்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்டு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஓசி எம்பிசி பிசி பார்த்தீங்கன்னா 250, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதற்கு அடுத்ததாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/3/2019. ஸோ மேலும் கூடுதல் விவரங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைச்சி அனுப்பணும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், ஆல் டிக்கெட் 2. ஸோ அந்த 2 ஆல் டிக்கெட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் காப்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் காப்பி. ஸோ அந்த 2 ஆல் டிக்கெட்டுமே நீங்கள் அப்ளிகேஷனுடன் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கடுத்த டிடி ஒரிஜினல் நீங்கள் அனுப்பணும், மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கடுத்தாக செல்ஃப் அட்ரஸ் என்வலப் 3 வைக்க வேண்டியிருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 27x11 சென்டிமீட்டர். செல்ஃப் அட்ரஸ் போஸ்ட் கார்டு ஃபோட்டோ 3. ஸோ இதான் இந்த ஆல் டிக்கெட். ஸோ ரைட்டிங்களா, இதான் கேண்டிடேட் காப்பி. இதில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிட்டு தேவையான காலங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற காலங்களும் அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, A4 சைஸ் கவர் ஒன்று வாங்குங்க. ஸோ அந்த கவருக்கு மேலே இந்தமாரி எழுதுங்க, அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மேனேஜர் இன்ஜினியரிங். ஸோ அட்ரஸ் மேனம் அப்படியே எழுதுங்க, 2 இடத்துல அவங்க கொடுத்துக்கிற அட்ரஸ் அப்படியே எழுதுங்க. ஃப்ரம்ன்ற இடத்துல விட்டுருக்காங்க பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய முகவரியை எழுதுங்க. ஸோ ரைட்டுங்களா, அது சின்ன கவர் எனக்கு தெரிஞ்சு அந்தளவு நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் பெரிய கவர் A4 சைஸ் கவர் வாங்கி நீட்டாக அனுப்புங்க. ஸோ ரைட்டுங்களா, அதில் அப்ளிகேஷன் ஃபார்மை உடன் தேவையான ஆவணங்கள்லாம் இணைத்து, ஒரிஜினல் டிடி, 2 ஆல் டிக்கெட்டு, ஸோ இந்த அனைத்தையும் A4 சைஸ் கவர் வச்சு அனுப்புங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சரிட்டுங்களா. ஸோ அதற்கு அடுத்ததாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் இன்ஜினியரிங் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி நோ ஏஜ் லிமிட், எம்பிசி டிஎன்சி பிசி நோ ஏஜ் லிமிட், ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதுக்கடுத்தாக எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டெஸ்ட்டு 85 மார்க்ஸு, ஓரல் டெஸ்ட்டு 15 மார்க்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. ஸோ இந்த அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் எப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்டு குவான்டிட்டி ஆஃப் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் அண்டு சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ இதில் தான் அவங்க கேட்பாங்க கொஷின்னு.
ஸோ மேலே உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.